இது பி. ம், பி போடு பி. இன்னொன்று இன்னொரு ரவுண்ட் போடணும்ல. ஒன் டூ. குட் ஜாப், குட் ஜாப் பேபி. கொஞ்ச நேரம் பசஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலைச்சி போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஏபிசிடி எழுதிட்டுருக்கோம். இந்த மாதிரி படுத்துட்டு எழுதுவோ, உருண்டிட்டு எழுதுவோ, ஏண்டாமோ கணத்துல எல்லாம் கை கொடுத்து எழுதுவோம். அது என்னது, எஃப்ஆ? ஒரு நோட்டே காலியாயிடுச்சு, வரணும் ஒரு பேஜ், ஒரு நோட்டே காலியாயிடுச்சு. அது போக இப்போ தர்ஷினியோட நோட் எடுத்துகிட்டு வந்து அதில் பாதி காலி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு போர்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கர் காலியாயிடுச்சு. ஏ போட்டு ஏ போட்டே நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். மார்க்கர் நீ தான் நம்ம காலி பண்ண. நெக்ஸ்ட் டைம் ஸ்டாப் போனால் வாங்கிக்கலாம். எவ்வளோ மார்க்கர் வேணும்? டூ மார்க்கர் வேணுமா? வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் மார்க்கர் வாங்கிக்கலாம். வாங்கி என்ன போட போகிறோம்? ஏபிசிடி எழுத போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் போய் லஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சிடும். தூங்க வச்சு கூடாதம்மா, அப்புறம் 7 o'clock ஆனால் தூங்கிடுவோம். மணி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தர்ஷினி வந்ததுக்கப்புறம் விளையாடலாம். ஓகே, அப்புறம் அக்காட்ட விளையாடுறப்ப நீ அப்புறம் அழுகுவ தூங்கலினா. சரி, ஓகே 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 ஓகே. தூங்க சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும். சரி, நீ எழுதி எழுது, தூங்க வேணாம், நம்ம விளையாடலாம். ஓகே.